வணக்கம் இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ உண்மையானது ஏன் பைபிள் கடவுளுடைய வார்த்தை அப்படின்றதுக்கு சயின்ஸ் மூலமாக ஒரு ரெண்டு விஷயங்கள் பார்க்கலாம் சயின்ஸில் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது ஃபிசிக்ஸ் ஃபீல்ட்ஸில் ஃபிசிக்ஸ் ஃபீல்டில் நம்ம பூமியை பற்றி ரெண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம் பைபிளில் ரொம்ப முன்னாடி சொல்லப்பட்டது பல காலம் கழித்து சயின்ஸ் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க யோபு இருபத்தி ஆறு ஏழில் நம்ம இதை பார்க்கலாம் பூமி வந்து அந்தரத்தில் தன்னிச்சையாக ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்குன்றது வந்து யோபு இருபத்தாறு ஏழில் பைபிளில் மூவாயிரத்தி ஐநூறு வருஷம் முன்னாடியே குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் என்ன சொல் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா அவர் வெட்ட வெட்டவெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் சரியா ஆனால் இதே புரிதல் வந்து மனுஷர்கள் இடம் வந்து இல்லை முன்னாடி முன்னாடி வந்து சில விஞ்ஞானிகள் என்ன நினச்சிட்ருந்தாங்கன்னா ஈத் என்ற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஸ்பேஸில் இருக்குது அதுதான் வந்து அர்த்த மற்ற மற்றும் மற்ற கிரகங்களை வந்து தக் தக்க வைக்குது அப்படின்னு இருந்தாங்க அது சில காலம் கழித்து அது வந்து சரியில்லை அப்படின்னு ப்ரூவ் ஆச்சு அது தவறான விஷயம்னு ப்ரூவ் ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம முன்னா முன்னாடி காலங்களில் இருந்த எகிப்தியரை பார்த்தோன்னா அவங்க என்ன யோசிச்சாங்க சொன்னாங்கன்னா பூமி வந்து சில தூண்களால் வந்து சப்போர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க கிரேக்கர்கள் என்ன நினச்சாங்கன்னா பூமி வந்து ஒரு பெரிய மாமனிதன் அட்லஸ் அப்படின்ற பேரோட உள்ள மாமனிதன் வந்து கிர நம்ம பூமியை தூக்கிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி யோசித்தாங்க பழங்கால இந்தியர்கள் வந்து என்ன யோசித்தாங்கன்னா நம்ம பூமி வந்து சில பெரிய யானைகள் மேலே வந்து இருக்கு யானைகள்லாம் நடக்கும்போது பூமி ஆடுறதுனால பூகம்பம் வருது அப்படின்னு நினச்சிருக்காங்க ஸோ இதுதான் அந்த கால டைய புரிதலும் விஞ்ஞானமாக இருந்தது ஆனால் மூவாயிரத்து ஐநூறு வருஷங்கள் முன்னாடியே கடவுள் யோபு மூலமாக சொல்லியிருக்கிறாரு அதாவது நம்ம பூமி வந்து தன்னிச்சையாக ஸ்பேஸில் இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து விஞ்ஞானம் எப்போ கண்டுபிடிச்சதுன்னா பதினேழாம் நூற்றாண்டில் ஐசக் நியூட்டன் அவர்கள் சயின்டிஸ்ட் அவர் வந்து லாஸ் ஆஃப் கிராவிட்டி அண்ட் மோஷன் புவீர்ப்பு விசை அதை சம்மந்தப்பட்ட விஞ்ஞானத்தின் மூலமா அவர் கண்டுபிடிச்சாரு பூமி வந்து தனிச்சையாக ஸ்பேஸில் இருக்கு ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்கலாம் ஏசாயா நா இருபத்தி ரெண்டில் பூமி வந்து உருண்டை அப்படின்றது வந்து அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது இந்த புரிதல் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு ஆனால் அந்த சமயத்துல வந்து நிறைய பேர் வந்து பூமி வந்து தட்டையானது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா நிறைய பேர் பார்க்கறது மூலமாக அப்சர்வேஷன் மூலமாக இப்போ நம்ம பீச்சுக்கு போயிட்டு கடலோரமாக நின்னால் கூட வானை வந்து முடிகிற இடம் நம்ம பார்த்தோன்னா அது தட்டையாக தான் இருக்கும் ஸோ நிறைய பேர் என்ன யோசித்தாங்கன்னா பூமி தட்டையானது அப்படின்னு யோசித்தாங்க ஆனால் இசாய நாற்பது இருபத்தி ரெண்டுலேருந்து கடல் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஒரு வருஷம் முன்னாடி பூமி உருண்டை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எப்போது மக்களுக்கு தெரிய வந்ததுன்னா ப பதினஞ்சாம் நூற்றாண்டில் கடைசியில் அதாவது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் அவர்கள் வந்து பெருங்கடல்கள்லாம் தாண்டி அவர் பிரயாணப்பட்டு வேறு வேறு இடங்கள் தேசங்கள்லாம் கண்டுபிடிச்சார் மெகல்லன் அப்படின்றவர் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போதாம் ஆண்டில் வந்து அவரும் முழு உலகத்தை வந்து சுற்றி வந்தார் கடல் வழியாக இதன் மூலமாக வந்து பூமி வந்து தட்டையானது இல்லை இது அது வந்து வ இது வட்டமானது இல்லை கோளானது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாங்க அது உலகத்துக்கு தெரிஞ்சது இது எப்போனா லேட் பதினஞ்சாம் நூற்றாண்டும் பதினாறாம் தொடக்க பதினாறாம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி நானூறு வருஷம் முன்னாடியே கடவுள் சொல்லியிருக்கிறாரு எப்படி யோபுக்கு வந்து நம்ம பூமி வந்து அந்தரத்தில் தொங்குது அப்படின்னு தெரிஞ்சுது எப்படி ஏசாயாவுக்கு வந்து நம்ம பூமி வந்து தட்டையானது இல்லை கோலானது அப்படின்னு தெரிஞ்சுது ஏன்னா அது கடவுள் படைச்சது கடவுள் அவங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் ஏன்னா ரெண்டு பேர்து ஒன்று இருபத்தொன்று என்ன சொல்லுதுன்னு தோணா குட்டிக்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் ஸோ இது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை வந்து சயின்டிஃபிக்காகவும் உண்மையாக இருக்கும் தேவன் முன்னாடியே பல வருஷங்கள் முன்னாடியே பைபிள் மூலமாக சொன்னது தான் சயின்ஸ் வந்து பல வருஷங்கள் பின்னாடி கண்டுபிடிச்சது ஸோ இதன் மூலமாக நம்ம பைபிளில் இருக்கிற வார்த்தை வந்து கடவுளுடைய வார்த்தை அப்படின்ட்டு பார்க்கலாம் இது ஒரு வழி பார்க்குறதுக்கு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் ஆமேன்